இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. ரோமர் 9:6. Today's Bible verse: But it is not that the word of God has taken no effect, for they are not all Israel who are of Israel. Romans 9:6. மரவேலையில் திறமை பெற்ற மனிதர் ஒருவர் இருந்தார். ஒரு நாள் கோதுமை மணி வண்ணத்தில் ஒரு மரத்துண்டை பார்த்தார். அந்த மரத்துண்டை எடுத்து சென்று கோதுமை மணியைப் போல செதுக்கினார். இவ்வாறாக செதுக்கிய மர கோதுமைகளை கை நிறைய எடுத்து உண்மையான கோதுமையோடு கலந்துவிட்டார். தான் எவ்வளவு திறமையுள்ள மரச்சிற்பி என்பதை தன்னுடைய நண்பர்களுக்கு காட்ட வேண்டும் என்று எண்ணினார். எனவே கலப்படம் செய்த கோதுமையை அவர்களிடம் காட்டி செயற்கையான கோதுமை மணிகளை உண்மையான கோதுமையிலிருந்து பிரித்து எடுக்கும்படி கூறினார். அந்த நண்பர்களால் செயற்கையான கோதுமைகளை கண்டறிய இயலவில்லை. ஏன், அந்த சிற்பியால் கூட அந்த போலிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. முடிவில் அந்த கலப்பட கோதுமையை தண்ணீரில் ஊற வைப்பதே உண்மையான கோதுமையை கண்டறியும் வழி என தீர்மானிக்கப்பட்டது. சில நாட்கள் சென்ற பின்பு உண்மையான கோதுமை மணிகள் முளைவிட ஆரம்பித்தன. செயற்கையான மர கோதுமைகள் தங்கள் குணத்தின்படி செத்தவைகளாகவே முளைக்காமல் இருந்தன. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மில் அநேக கிறிஸ்தவர்களும் இப்படித்தான் இருக்கின்றார்கள். தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆனால் தேவனோடு உயிருள்ள உறவை ஏற்படுத்திக் கொள்ள தீர்மானம் செய்தவர்கள் மட்டுமே கிறிஸ்துவின் குணங்களை தங்களில் வெளிப்படுத்துகின்ற கிறிஸ்தவர்களாக காணப்படுவார்கள். நம்முடைய சொல்லும் செயலும் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று வெளிப்படுத்தட்டும். சொல் வீரர்களாக அல்ல, செயல் வீரர்களாக வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனை நம்முடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டுவோம். ஆமேன்.